நம்ம பிரகாஷ்க்கு பிடபிள்யூடில இருந்து இன்டர்வியூ வந்திருக்கு. இதுநாள் வரைக்கும் நாம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இனி விடுவு காலம் பிறக்க போகுதுங்க. ஏமா பெரும் இன்டர்வியூ காலம் தான் வந்திருக்கேன். இன்னமும் பெருசா வேலையே கிடைச்ச மாதிரி நீ சந்தோஷப்பட்டு இருக்க. வாய மூடுற. வேலைக்கு போறதையும் அதுல கிடைக்க போற கௌரவத்தை பத்தியும் உனக்கு என்னடா தெரியும்? சகல நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சா இப்படித்தான் உடபடணும். இது தேவையா? நான் எல்லாம் பேசாம இருக்கல்ல. போயா, போய் தூங்குற வேலைய பாரியா, போயா. அக்கா அக்கா என்னடி ஏன் இப்படி பதறி அடிச்சிட்டு வர? என்ன நடந்துச்சு? போச்சு போச்சு, நம்ம கூடியே முழுகி போயிடுச்சுக்கா. என்னடி சொல்ற? கூடிய சீக்கிரமே இந்த வீட்ல உன் அதிகாரத்துக்கு சாவமணி அடிக்கிறதுக்கு ஓலை வந்துருச்சுக்கா. குழப்பாத, விஷயத்த சொல்லு. அந்த பொறுக்கி பிரகாஷ் இருக்கான்ல, பிடபிள்யூடில இருந்து அவனுக்கு வேலைக்கான இன்டர்வியூ வந்திருக்குக்கா. உண்மையாவா சொல்ற? ஆமாங்கா, வீடே அல்லோலப்பட்டு இருக்கு. அவனுக்கு மட்டும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அப்புறம் ஓ நிலைமை ஒன்ன நம்பி இருக்க எங்களோட நிலைமை, கொஞ்சம் இதெல்லாம் யோசிச்சு பாருக்கா. வாடி. இந்த வேலை மட்டும் பிரகாஷ்க்கு கிடைச்சிருச்சுன்னா நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இந்த வீட்டுக்கே ஒரு சுபிஷம் வந்துடும். ஆமா ஜானகி, நீ சொல்றது சரிதான். பிரகாஷ்க்கு இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்காமே? ஆமாமா, பிடபிள்யூடில இருந்து இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கு. ஜானகி, அந்த லெட்டர் கூட காயத்ரி பாக்கட்டும். பார்க்கணும், அவ்வளவுதானே? நானே காட்டுறேன் பாருமா. இதான் பிரகாஷ்க்கு வந்திருக்கிற இன்டர்வியூ லெட்டர். காயத்ரி கையில கொடுமா, படிச்சு பாக்கட்டும். பார்த்தாலே தெரியுங்க. அப்புறம் எதுக்கு கையில கொடுக்கணும்? பாத்துட்டியம்மா? என் புள்ள வந்தோடனே அவன் கையில கொடுக்கணும், ரொம்ப சந்தோஷப்படுவான். பிரகாஷ்க்கு இப்பதான் நல்ல காலம் பிறந்திருக்கு. ராகினி ஒத்தி இருக்கா, அவளுக்கும் சீக்கிரம் நல்ல காலம் பிறக்கணும். அதெல்லாம் பிரகாஷ் பாத்துக்குவான். எங்க போறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருந்த நமக்கு திலகவதி மூலமா ஒரு நம்பிக்கை கிடைச்சது. இப்ப அந்த நம்பிக்கையும் பொய்யா போயிடுச்சேம்மா. அக்கா, இப்ப நம்ம எங்கக்கா போறோம்? வேற வழி இல்ல, நைட் ஷெட்டுக்கு தான் போனோம். ஏமா, ஏற்கனவே ஒரு தடவை அங்க போய் அனுபவிச்சது போதாதா? மறுபடியும் அங்கதான் போகணுமா? வேற வழியே இல்லையம்மா, பிரபா வேற ஊர்ல இல்ல. எனக்கு ஒரு நாள் நம்ம அங்க தங்கிக்கலாமா? எப்படியும் பொழுது விடியதானே போது. அக்கா, ஏற்கனவே நம்ம நைட் ஷெல்டர் தங்கினது நமக்கு ஒரு கொடுமையான அனுபவம்க்கா. நம்ம தங்கின அந்த ராத்திரி பூரா நீயும் அம்மாவும் தூங்காம காவல் காத்துட்டே இருந்தீங்க. நம்ம மறுபடியும் அங்க தங்கணுமா? கொஞ்சம் யோசிக்கா. அஞ்சலி, வேற வழி இல்லடி, இன்னைக்கு ஒரு நாள் தானே. நம்ம பாதுகாப்புக்கு வேணா முளகப்பொடி வாங்கிட்டு போயிடலாம், விடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்தது நல்லதாமா? இவ்வளவு அடிக்கிற யாருமா? பிரகாஷ் போன் பண்றாரு. அக்கா எடுத்து பேசுக்கா, பேசு. ஹலோ சத்யா, எங்க இருக்கீங்க? திலகவதி அண்ணி எனக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த நேரத்துல எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருப்பீங்கன்னு தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். நீங்க கூட கவலைப்படாதீங்க சத்யா, எங்க வீடு ரொம்ப பெருசு, நீங்க எல்லாரும் அங்க வந்து தங்கிக்கலாம். என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? எங்க வீட்டுலதான் உங்களுக்கு எல்லாருமே தெரியுமே. என்னோட அப்பா அம்மா உங்க எல்லாரையும் நல்லா கவனிச்சுப்பாங்க. ஹலோ, எங்க அண்ணி நினைச்சு பயப்படுறீங்களா? அது கிடக்குது, அதை நான் பாத்துக்கிறேன். இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. வேண்டாம் பிரகாஷ்,
உங்க அண்ணியால தான் எனக்கு வேலைய போச்சு. அதையினால நிரூபிக்க முடியல. மறுபடியும் உங்க வீட்டுக்கு வந்து வேண்டாம். பிரச்சனை தான் வரும். எங்களுக்காக நீங்க சிரமப்பட்டுக்க வேண்டாம். இதுல என்னங்க சிரமம் இருக்கு? எவ்ளோ பெரிய தப்பு பண்ண என்ன மன்னிச்சு ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டீங்க. அந்த குணத்துக்கு நான் ஏதாவது பண்ண வேண்டாமா? என்னங்க எதுமே சொல்ல மாட்டேங்கறீங்க? சரி, நீங்க என் வீட்டுக்கு வர வேண்டாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ங்க கிட்ட கேட்டு நீங்க தங்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஓகேவா? சரி பிரகாஷ் வரோ. சரி ஓகே. இப்போ எங்க இருக்கீங்க? திருப்பதி நகர் இரண்டாவது தெரு வலசர் வாக்கத்துல இருக்கோம். ஓகே, 10 மினிட்ஸ்ல அங்க வந்துறேன். அங்கே இருங்க. சரி மச்சான், நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யார் விடாத காலியா இருக்கடா? மச்சி, நம்ம அசோக் வீட்ல ஒரு போஷன் காலியா இருக்கு மச்சி. அப்படியா? ஆ சொல்லு மச்சி. சரி வா, பாத்துக்கலாம் வா. ஓகே மச்சான், தேங்க்ஸ். வாங்கடா போலாம். சொல்ல சத்யா, இது உங்க அம்மா சத்யா தங்கச்சிங்க. என் பையன் உங்கள பத்தி எல்லா விவரமும் சொல்லிருக்காமா? நல்லா வாழ்ந்தவங்களா நீங்க? நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. வயசு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு ராத்திரி நேரத்துல எங்க போறதுன்னு தெரியாம ரோட்ல நின்னுட்டு இருந்தீங்களாமே. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். வாங்க, வீடு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. வீடு பிடிச்சிருக்கான்னு பாக்குற நிலைமையில அம்மா நாங்க இருக்கோம். வசதியா சௌகரியமான வீடு எங்களுக்கு வேண்டாம். மழையோ வெயிலும் தெரியாம ராத்திரி பாதுகாப்பா இருந்தா போதும்மா. சரி வாங்க. சரி வாங்க, வந்து பாருங்க. வாங்க. வாடகை பத்தி எல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க. அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். மச்சான், அட்வான்ஸ் கொடுக்க கூட காசு இல்ல. அதெல்லாம் விடுறா, நான் பாத்துக்கிறேன். வாடகை அட்வான்ஸ் பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. என் வீட்டுக்கார் வெளிய போயிருக்காரு, வந்ததுக்கு அப்புறம் நாங்க பேசிக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. நாங்க எப்பவோ செஞ்ச புண்ணியம்தான். இன்னைக்கு உங்க ரூபத்துல வந்து உதவி பண்ணிருக்கு. அட, என்னங்க நீங்க பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு. உங்களை பார்த்தா ரொம்ப களைப்பா தெரியுது. இருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். பரவாயில்லையே பிரகாஷ், இந்த காலத்துல கூட இப்படிப்பட்ட நல்லவங்களும் இருக்காங்களே. நல்லவங்களும் கெட்டவங்களும் கலந்து இருக்கிறது தான உலகம். அம்மா, நீங்க பேக் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, மத்த திங்ஸ்லாம் எங்க? நாங்க சொந்த ஊரு விட்டு வரும்போதே இப்படிதான் வந்தோம். இத்தனை நாள் மாமா வீட்டுல தங்கி இருந்ததுனால எங்களுக்குன்னு நாங்க எதுவுமே வாங்கிக்கல. என்கிட்ட பணம் கூட இல்ல. அத விடுங்க. உடனடியா உங்களுக்கு குளிக்க பக்கெட்டு, ஸ்டவ், சமையல் பாத்திரம், தொடப்பம், சாப்பிட தட்டு, டம்ளர், குடம், சாமி போட்டோ, எங்க அப்பாவோட போட்டோ இருக்கு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஏ மச்சான், இருக்கிற காசு கொடுங்க. வாங்கடா போலாம்.
தேங்க்ஸ் மா. உள்ள விடு. அதை எடுத்து வந்து இறா கொண்டு வரேன். டேய் இத எங்க வைக்க? அங்கே வச்சிருக்கா. டேய் உள்ள வச்சிரடா. சத்யா இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அத வச்சு சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கங்க. உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல பிரகாஷ். அட என்னங்க நீங்க? நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளவு இடைச்சல் பண்ணிருக்கோம். இது அதுக்கான பரிகாரம் தான். இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு. ஆண்டி 1 வீக் டைம் கொடுங்க. அதுக்குள்ள அட்வான்ஸ் ரெடி பண்ணிடறோம். அதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லப்பா. நான் பாத்துக்கறேன். இங்க பாருமா. உனக்கு சமைக்க பாத்திரம் தேவனா கூச்சப்படாம எங்கட்ட கேளு. நான் வரேன்மா. சத்யா நாளைக்கு வந்து பாக்குறேன். சமைச்சு சாப்பிடுங்க. அம்மா எதுக்கும் கவலைப்படாதீங்க. நிம்மதியா தூங்குங்க. நான் வரேன். தெலகுதி என்ன கால் பண்றாங்க? ஹலோ அனி. பிரகாஷ் தம்பி சத்யா பாத்தியா? அவங்க தங்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டானே. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சத்யா கிட்ட பேசுங்க. ஹலோ அக்கா. சத்யா என்ன மன்னிச்சிடுமா? அக்கா என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? என்னால உனக்கு உதவ முடியாம போச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் பிரகாஷ் தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். பிரகாஷ் எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுத்துட்டாரு. பிரகாஷ்க்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். சரி சத்யா நான் உங்களை நாளைக்கு வந்து பாக்குறேன். சரிக்கா வச்சிடுறேன். சரி நான் கிளம்புறோம். வரமா? வரங்க. வாங்கடா வரங்க. அம்மா எங்க ஜிஎம் அத்த மாதிரி உள்ள ஆளுங்களை பார்க்கும் போது உலகத்துல இவ்ளோ கெட்டவங்களா இருக்காங்களான்னு நினைக்க தோணுமா. இதே உலகத்துலதான் இந்த ஹவுஸ் ஓனர் திலகவதி அக்கா பிரகாஷ் மாதிரி நல்லவங்களும் இருக்காங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குமா. அக்கா அப்பாவோட போட்டோ அங்க மாட்டலாமா? மாட்டு. என்னமா விஷயம்? எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான். சந்தோஷமான விஷயமா? என்னமா சொல்றீங்க? நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நீயே பார்த்து தெரிஞ்சுக்கப்பா. இந்தா என்ன இது லெட்டர்? இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்குமா? இது உனக்கு வந்திருக்கிற இன்டர்வியூ மட்டும் இல்லப்பா, நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கிற விடிவு காலம். ஆமாமா. அப்பா நான் எப்படி இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுவேன்? ஆசைப்பட்ட மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடுவேன். அப்புறம் நான் சொன்னபடி எல்லாத்தையும் செஞ்சு காட்டுவேன். இந்த பாரு. டேய் குமார். டேய் குமார் PWD ல இருந்து இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கு. டேய் சூப்பரா, சந்தோஷமான விஷயம் சொல்றடா. இந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணதுக்கு நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். என்ன நேரே பாத்தீங்களா? உங்களுக்கு வந்திருக்கிற ஆப் நான் கவர்மெண்ட் வேலையில சேரக்கூடாதுன்னு எனக்கு எதிரா என்னென்ன சதி பண்ணீங்க. ஆனா அத்தனையையும் படிப்படியா ஜெயிச்சு முன்னேறி 2வது படிக்கு வந்திருக்கேன். இனி அடுத்த படி வெற்றி படி. PWD ல வேலைக்கு சேர்ந்த உடனே உங்க கொட்டத்தை அடக்க போறேன். என்ன இத்தனை நாளா இந்த வீட்டுல உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு தனி ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தீங்க. இப்ப உங்க ஆட்சிக்கு கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான ஆரம்பம் தான் இந்த லெட்டர். என்ன பொறுத்த வரைக்கும் இது என் வேலைக்கு வாசப்படி, ஆனா உங்க அதிகாரத்துக்கு சாவு மணி. ஏய் ரொம்ப ஆடாத. இப்ப என்ன நீ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா ஆயிட்ட? ஆஃப்டர் ஆல் ஒரு கிளர்க் போஸ்ட், அதுக்கு இன்டர்வியூ வந்திருக்கு. அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் கூட கிடையாது, அதுக்குள்ள இப்படி துள்ளி குதிக்கிற? அண்ணியாரு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பதவி ஒன்று தான் அதிகாரம் உள்ள பதவி நினைச்சிடாதீங்க. நான் கவர்மெண்ட் வேலையில ஜாயின் பண்ணி கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டாலே என் ரேஞ்சே வேற. சாதாரண கிளர்க் போஸ்ட்ல ஜாயின் பண்ணா எப்பவும் கிளர்க் போஸ்ட்லயே இருந்துருவேன் நினைச்சிடாதீங்க. என் திறமையை வளர்த்துக்கிட்டு கூடிய சீக்கிரம் நான் ஜாயின் பண்ண டிபார்ட்மெண்ட்லயே பெரிய போஸ்டுக்கு வந்துருவேன். நீங்க என்ன எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன்னு உதாசன படுத்த படுத்ததான் எனக்குள்ள இருக்கிற திறமை எனக்கே தெரிய வந்தது. என் பலத்தை அப்பப்ப அடையாளம் காட்டுனதுக்கு நான் தான் உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்குன்னு
என்ன ஓவரா சீண்டி பார்க்காத. நான் நினைச்சா இப்ப கூட எதையும் செய்வேன். நீங்க எதையும் செய்ய துணிவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலனா ஏதாவது சதி பண்ணி அவங்களை வேலையை விட்டு தூக்கிடுவீங்க. அப்படித்தானே சத்யாவையும் சதி பண்ணி வேலையை விட்டு தூக்குனீங்க. காயத்ரி, நீ என்னமோ சத்யா கொட்டேஷன்ல தப்பு பண்ணிட்ட, அதனால எம்டி வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாருன்னு சொன்னேன். இவன் என்னமோ நீ சதி பண்ணி வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டதா சொல்றான். இவன் ஏதோ வாய்க்கு வந்ததை உளறிட்டு இருக்கான். என்ன அண்ணியாரு, நான் உளறிட்டு இருக்கேனா? நான் சொல்றது 100% கரெக்ட். கவர்னர் மாளிகை ஆர்டர் விஷயத்துல சத்யா ரெடி பண்ண கொட்டேஷனை சத்யாக்கு தெரியாமலேயே சிஸ்டம்குள்ள புகுந்து ஏதோ கோல்மால் பண்ணிருக்கீங்க. இது அத்தனையும் கட்டுக்காத, இவனோட கற்பனை. ஏன் ஆபீஸ் வர்க் பத்தியோ எங்க ஹோட்டல் பத்தியோ உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். உங்க சதியாலதா சத்யாவுக்கு வேலை போச்சுன்னு அவங்களுக்கே தெரியும். ஆனா நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லாததால சத்யாவால உங்களை எதுவும் பண்ண முடியல. வேலையை விட்டு தூக்கிட்டா வெளியே வந்து கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சீங்க இல்லையா? உங்களை மாதிரியே சத்யாவோட அத்தை ஒருத்தர் இருக்கா. இல்லாத கொல்லாத சொல்லி வேலை போன விரக்தியில வீட்டுக்கு வந்த சத்யாவையும் அவங்க ஃபேமிலியையும் வீட்டை விட்டு துரத்திட்டா. ஐயோ, என்னப்பா சொல்ற? இப்ப சத்யா எங்க இருக்கா? கவலைப்படாதீங்கம்மா, சத்யாவையும் அவங்க ஃபேமிலியையும் என் ஃப்ரெண்ட் வீட்டுல தங்க வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஆனா ஒன்னு அண்ணியாரு, உங்களால யார் யாருக்கு கஷ்டம் வருதோ கஷ்டத்தை கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாரையும் காப்பாத்துறவனா நான் இருக்க இருப்பேன். சொல்ல முடியாது, நாளைக்கு உங்களுக்கும் கஷ்டம் வந்தா உங்களை காப்பாத்த நான் தான் வந்து நிப்பேன். அம்மா, உங்க வீட்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் உருவாக போறான். உங்க கவலை எல்லாம் தீர போகுது. சாப்பாடு ரெடி பண்ணுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சீக்கிரமா அப்பா. குமார், பசாப்ல சாப்பா. டேய் பாப்பா, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ, சாப்பிட வந்தவளோ மாடிக்கு போறாளுவோ, விட்டுட்டு சாப்பிட்டா திட்டு வாழ்வா? நான் மாடிக்க போறேன். என்னக்கா இது? அந்த பிரகாஷ் இன்டர்வியூ கார்டு வந்ததுக்கே இந்த போடு போடுறானே. வேலையில ஜாயின் பண்ணிட்டான்னா நினைக்கவே ரொம்ப பயமா இருக்குக்கா. சத்யா விஷயத்துல நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்கா. ஆனா இவன் விஷயத்துல நீ தோத்துட்டியக்கா. இந்த பிரகாஷ் ரொம்ப தான் பேசிட்டான். எனக்கு யாராவது வேலைக்கு போனாலே பிடிக்காது, அதுவும் இவ கவர்மெண்ட் வேலைக்கு வேற போக போறான். எனக்கு சுத்தமா பிடிக்கல காயத்ரிமா. ஏதாவது பண்ணி ஆகணும். பண்ணிட்டேன், அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். என்னக்கா சொல்ற, என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? இவன் எப்படி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிருப்பாங்கிற லட்சணம் எனக்கு நல்லா தெரியும். அதனால அவன் ஆன்சர் பேப்பரை கேட்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா அவன் பேர்லயே அவனுக்கு தெரியாம அப்ளை பண்ணிருக்கேன். அந்த பேப்பர் கிடைச்சதும் இவன் வண்டவாளம் எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இவன் இவன் வேலைக்கு ஏற்பாடு பண்ண அந்த ஏகாம்பரம் எல்லாருக்கும் விளங்குதான். இவன் எப்படி வேலைக்கு போக போறான்னு பாத்துடுறேன். எங்க போயிட்டாங்க? ரூமே கா
காலியா இருக்கு. அவங்க எங்கயாவது போயிருக்கங்களா? அத்த சத்யா தாரணி அஞ்சலி எல்லாரும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. வீட்டை விட்டு போயிட்டாங்களா? இவன் ஏதாவது சொல்லி வீட்டை விட்டு துரத்திட்டாளே. என்னடி சொன்னே?